ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது மூவி ரிவ்யூஸ் வித் மீ சோம்நாத். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் கவன். ஒரு கேவியானந்த் சாரோட படம் அப்படின்னு போய் உக்காரவங்களுக்கு இந்த படம் எந்த இடத்துலையும் டிசப்பாயிண்டே பண்ணாதோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்லா கைண்ட் ஆஃப் மிக்சர்ஸ், அதாவது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு கண்டென்ட் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சூப்பராக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு மனுஷனை பாராட்டி பாராட்டி போரே அடிச்சிருச்சு. இவர் என்ன தான் சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் அவர்கள், அவர் வந்துட்டு எல்லா மாதிரியும் பாராட்டாங்க, எல்லாரும் பாராட்டாங்க. அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது, சார் சூப்பராக நடிச்சிருக்கீங்க, இதே மாதிரி சூப்பராக அடுத்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் எனக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக படுது அவர் ஆக்டிங்கில் அப்படின்னா என்னன்னா, ஒரு மொனாட்னஸ் ஆக்டிங்னு இருக்கும், நம்ம விஜய் சேதுபதி பாணியான ஆக்டிங்னு ஒன்று இருக்கும், அதையே இதில் கொஞ்சம் மாடுலேட் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி மடோனா செபாஸ்டியன் அவங்க வந்து சூப்பராக பேசியிருக்காங்க. டைலாக் டெலிவரிலாம் அந்த மலையாள வாசத்தோடு பேசி சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தோட மேஜர் டிஆர்பி ஹோல்டர் வந்துட்டு நம்ம டிஆர் சார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சில இடத்துல அவர் பேசுகிற டைலாக்ஸ்லாம் ஐயோ இது தேவையா டிவியில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு தோணுது. பட் அந்த கேரக்டருக்கு அந்த ரோலுக்கு அது சூப்பராக பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா படத்தோட மற்ற ஆக்டர்ஸ் லைக் ஜகன் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதினு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு அப்படி ஒன்று ஒர்க் பண்ணுது படத்தில். ஸோ அந்த அந்த குழு வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட், எல்லாருமே வந்துட்டு டிவி சைட்லேருந்தே வந்திருக்கிறதுனால அவங்களுக்காக இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சூப்பராக சொல்கிறாங்க. படத்தில் வந்துட்டு பாண்டியராஜன் சார் சூப்பராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அதுவும் மாஸாக பண்ணியிருக்காரு. அவரோட எப்போ யூஸ்வலான அந்த திருட்டு மொழி அதோட பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு ஒரு பேக் ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி மடோனா செபாஸ்டியனோட காலேஜ் லவ்வை காமிக்கிறாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு விஜய் சேதுபதி சார் ஆஸ் அன் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த அதெல்லாம் தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஒரு பாட்டு அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஒரு பாட்டு போட்டாங்க, அதுவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஃபிலிம் வாஸ் ரியலி குட். இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம கமலேஷ், அதாச்சும் வந்துட்டு நம்ம ஐயன் படத்தில் வில்லனா கமலேஷ் பண்ணார்ல, அவர் தான் இந்த படத்துலையும் வில்லனா பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் அந்நியமாக இருந்துச்சு. அவரோட டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே டப்பிங்கில் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது அதெல்லாம் தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். மற்றபடி மேபி டேரக்டர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டிவி மீடியா இஸ் ஹோல்ட் பை தி நம்ம நார்த் இந்தியன் பீப்புள், அதனால நான் அவரை வந்துட்டு கேஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்தாரா என்னன்னு தெரியல. ஸோ டேரக்டர் சார்ட்டெலாம் கேட்கணும். பட் எஸ் அந்த ரோல் மட்டும் கொஞ்சம் அந்நியமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு படம் எல்லாமே சூப்பராக போகுது. ஒரு 25th மினிட்டில் டேக் ஆஃப் ஆகுது படம், வேறு லெவலில் வந்துட்டு சர் சர் சார்னு அடிச்சிட்டே போகுது. படம் முடிச்சு வெளில வரும்போது நம்ம எல்லாருமே ஆஹா இப்படியா இருக்கிறோம், நம்ம இதை தான் வாழ்ந்துட்டுருமா, இதை தான் நம்பிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தான் தோணுது. படத்தோட க்ரக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீடியா மூலயமா நல்ல காசு சம்பாதிக்க வேணாம், நல்ல நியூஸை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவனும் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட மீடியா இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை மீடியா மூலமாக சென்சேஷன் க்ரியேட் பண்ணி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட எப்படி இருக்கும் இப்படின்றதான் அந்த படத்தோட க்ரக்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்றது என்னோடய பர்சனல் கருத்து. ஆன் தி ஹோல் கவன் வந்துட்டு ஃபேமிலியோடு போய் உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு லைட்டாக ஒரு ஆஹா இந்த உலகத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற பயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு படம். இது வந்துட்டு சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் கருதுறேன். இது என்னோடய பர்சனல் வெர்டிக்ட். தட்ஸ் மை டேக் ஆன் கவன்.